அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இணையத்தை கலக்கும் சாட்டை துரைமுருகன் இது குறித்த நியூடியில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். 21 தேர்தலுக்கு வரைக்குமே நாம் தமிழ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா பெரிதளவில் சீமான தவிர ஒரு தெரிஞ்ச முகங்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கட்சியில் கூட பொதுக்கூட்டங்கள் நடக்குது அப்படின்னா சீமானுடைய பேச்சை கேட்கறதுக்காக மக்கள் வருவாங்களே தவிர கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பல பேர் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனால் 21 தேர்தலுக்கு பிறகு தான் கட்சியுடைய துடிப்பான தொண்டர்களும் நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சாட்டை பெருமருகன், காளிமால், இடுமனம் கார்த்தி இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அனைத்து தொலைக்காட்சிகளுமே விவாதங்களுக்கு போகிறதோ அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சி குறித்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வெறும் பொதுக்கூட்டம் இல்லாமல் பிற தொலைக்காட்சிக்கு சென்று விவாத மேடைகளை பிற கட்சி நபர்களிடம் பேசி ஜெயிக்கிறதோ அப்படின்னு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சை அதிக அளவில் பிடிக்கிற அளவுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. இதனாலேயே இந்த மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஆளுமையே இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சீமானுடைய பொதுக்கூட்டங்களை மக்கள் எந்தளவுக்கு விரும்பி பார்ப்பாங்களோ அதே மாதிரி காளியம்மாள், சாட்டை துரைமுருகன், இடுமனம் கார்த்தி இவங்க மூணு பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆரவாரம் பார்த்தீங்கன்னா அவங்க மூணு பேருக்கும் கிடச்சிட்டு வந்துட்டுருக்கு. இதில் ஒரு முக்கிய தூணாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாம் தமிழ் கட்சி குறித்த பதிவுகளை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் என்ன ஒரு விஷயம் நடந்தாலுமே அதை துடிப்பாக அவருடைய யூடியூப் சேனலில் பேசுகிறதும் அரசாங்கத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா மக்களை அதிக அளவில் ஈர்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனாலேயே பிற ஊடகங்களை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சாட்டை வலைவலி பார்த்தீங்கன்னா எல்லாரை விட அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸையும் அதிகமான பார்வையாளரையும் கொண்ட ஒரு சேனலாக இருந்துட்டுருக்கு. ஒரு தமிழ் தேசிய ஊடகம் இணையத்தில் கொடி கட்டி பறக்குது அப்படின்னா சாட்டை பெருமருக்கு தான் இந்த பெருமை போகும் அப்படின்னு சீமான் கூட பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி நாம் தமிழ் கட்சிக்கு சிறப்பான முறையில் தொண்டாற்றக்கூடிய சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அதுவும் அவருக்காகவே அவர் போட்டிருக்காரு. இது எதனால் போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தான் சமுதாயத்தில் திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னாலே அவங்களை கொடுறது கூட திமுக கட்சி தயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் அதற்கு பிறகு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி எப்பிட்டாரு அப்படின்னா அவங்க சிறைக்கு தலை கூட தயங்க மாட்டாங்க அப்படின்றதுனால தான் இவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரியே வீடியோக்களை வெளியிட்டுட்டு இருக்காரு. எப்போ வேணா இவருக்கு இது நடக்கலாம் அப்படின்றதுனால தான் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணீரஞ்சலிக்கு மேலேயே அம்பேத்கருடைய வாசகத்தையும் போட்டிருக்காரு சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகனுடைய இந்த பதிவு அப்படின்றது ட்விட்டரில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அதிக அளவில் பார்வையாளர்களையும் அதிக அளவில் ஷேரும் இந்த போஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சிக்கும் ஒன்றியத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆளுமை இணையத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு உண்டாகிட்டு இருக்கு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.